படிக்கிற இளவயதில் வற்ற இணக்கவர்ச்சி, அதாவது காமத்தை காதல போற்றி புகழ்ந்து சில சினிமாக்கள் சமூகத்தை கெடுத்து வைத்திருக்கிறது. பொதுவாக பள்ளி கல்லூரி நாள்கள் வற்ற லவோட முடிவு என்பது திருமணத்தில் முடியாது. படிப்பு வேலைக்கு நடுவிலே இளவயது என கவர்ச்சியை காதலா மீண்டேன் சென்று அதை திருமணத்துல முடிக்கிறவங்க இருந்தாலும் அவங்களோட எண்ணிக்கை என்னவோ மிக மிக குறைவுதான். இளவயதுக்கே உரிய இன கவர்ச்சியில தடுமாறிட்டு இருக்கிறப்போ அவர்கள் குடும்பம் இந்த வயசுல இது சகஜம்தான். இந்த இனக்கவர்ச்சி இப்படித்தான் கடந்து வர வேண்டும் என்று சொல்லித்தருவதில்லை. பெரும்பான்மை வீடுகள்ல இதுதான் நிலைமை. அதனாலேயே அவங்க வீட்டை விட்டு போகணுங்கிற முடிவை எடுக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். குறிப்பா பள்ளி கல்லூரி நாள்கள்ல வர்த்த இனக்கவர்ச்சிக்கு அடிப்படை காதலா காமமா, இதை பெற்றோர்கள் எப்படி அணுகணும்? மனநல மருத்துவர் சுபாசார்ல சொல்வதை கேளுங்கள். ஹார்மோன்கள் சுரப்பு உடலை இனப்பெருக்கத்துக்கு பக்குவப்படுத்துகிற வயசு டீனேஜ். ஹார்மோன்கள் சுரப்பு அந்த பிள்ளைங்க உடம்புக்குள்ளேயும் வெளியும் நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தும். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த பிள்ளையா இதுன்னு வியக்கிற அளவுக்கு இளவயதில் அவங்க உடம்புல நிறைய அழகியல் மேஜிக் செய்யும். அந்த இளவயதில் உலகமே நம்மளை வியந்து பார்க்குதுன்னு நினைச்சுப்பாங்க. விளைவு திரசின் பேச்சுன்னு எதிர்பாலனரை இயக்கிறதுக்கு நிறைய மெனக்கெடுவாங்க. இந்த இனக்கவர்ச்சியை பின்னாடி இருந்து இயக்குறது காமம்தான். காதலில்லை ஐயையோ காமமான பதற வேணாம். வாழ்க்கைக்கு காமமும் அவசியம். ஒருவர் மேல் ஒருவருக்கு கட்டுப்படுத்த முடியாத ஆசை கொஞ்சம் பெரி இதெல்லாம் இருந்தாதான் அந்த உறவு நீடிச்சு இருக்கும். எவ்வளவுதான் பெற்றோர் மேல பாசம்னாலும் வாழ்நாள் முழுக்க அவங்களோடவே இருப்பேன்னு எந்த ஆணும் சொல்லுவதில்லை, எந்த பெண்ணும் சொல்லுவதில்லை. அவங்களை வாழ்க்கையோட அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துறது காமம்தான். மத்த உறவுகளை விட ரொம்ப நாள் நீடிச்சிருக்கிற உறவுன்னா அது கணவன் மனைவி உறவுதான். அதுக்கான காரணங்கள்ல ஒண்ணு காமம். அதனால காமம்ங்கிறது இயல்பானது மட்டுமல்ல அத்தியாவசியமானதும் கூட. ஆனா இந்த காமம் பள்ளிக்கூட நாள்கள்ல வந்தால் இதுவும் இயல்பான விஷயம்தாங்க. அந்த காலத்துல டீன் ஏஜின் ஆரம்பத்துல கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்களே, அப்படின்னா டீன் ஏஜ்ல காமம் வருங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குதானே. அது இயல்பான விஷயம்னு அவங்க புரிஞ்சு வச்சிருந்தாங்கன்னு தானே அர்த்தம். மனிதன் தோன்றின காலத்துல இருந்தே இப்படித்தான் இருந்திருக்கு. சமூகம் நாகரிகமா மாற ஆரம்பிச்சதும் இருபாலருமே கல்வி வேலைன்னு அடுத்தடுத்த கட்டங்களை நோக்கி நகர ஆரம்பிச்சாங்க. இந்த நேரத்துலதான் டீன் ஏஜ்ல வர்க்க காம உணர்ச்சி தப்பா தெரிய ஆரம்பிச்சது. முளைச்சு மூணு இலைவிடல, அதுக்குள்ளே இப்பவே பொம்பளை கேக்குதா ஆம்பளை சுகம் கேக்குதான்னு பெத்தவங்களும் ஆசிரியர்களும் அவங்கவங்க தரத்துக்கு ஏத்தபடி வார்த்தைகளை பயன்படுத்தி அசிங்கப்படுத்த ஆரம்பிச்சாங்க. சில வெளிநாடுகள்ல இளவயதில் கற்பத்தை தவிர்க்க பள்ளிக்கூட மாணவர்களிடம் முட்டை போன்ற உடையக்கூடிய பொருள் ஒன்றை இந்நேரமும் சுமக்க சொல்வாங்க. அவங்க படிக்கும் போது, தூங்கும் போது, பாத்ரூமில் இருக்கும் போது கூட அந்த முட்டை போன்ற பொருளை சுமந்துகிட்டேதான் இருக்கணும். கற்பங்கிறது எவ்வளவு கடினமானது, அது இளவயதில் நிகழ்ந்தா எவ்வளவு கஷ்டப்படணும் அப்படிங்கிறதை பிராக்டிகலா அந்த மாணவர்களுக்கு புரிய வைப்பாங்க. அதே மாதிரி நம்ம சமூகமும் இளவயதில் காமத்துக்கு அடிபணிஞ்சா அது அவங்க எதிர்காலத்தை எப்படியெல்லாம் பாதிக்கும்னு புரியும்படி சொல்லணுமே தவிர பிள்ளைகளை அசிங்கப்படுத்த கூடாது. இந்த காலத்து இளவயது பிள்ளைகள் சிலர் ரொம்ப அழகா தங்களோட காமத்தை கட்டுப்படுத்திட்டு படிப்பு கரியர்ல கடந்து வருகிறார்கள். ஆனா இந்த மெச்சூரிட்டி காலேஜ் படிக்கிறப்போ வேணும்னா கொஞ்சம் வரலாமே தவிர ஸ்கூல் படிக்கிற காலத்துல வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைச்சல். அதனால சிலர் இந்த சுழல்ல சிக்கிக்கிறாங்க. அவங்களை அசிங்கப்படுத்தாம அந்த சுழல்ல இருந்து மீட்க வேண்டிய கடமை பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் இருக்கு, கூடவே சமூகத்துக்கும் இருக்கு. கடைசியாக படிக்கிற இளவயது பிள்ளைகளுக்கு ஒரு வார்த்தை, காமத்தை தான் காதல்னு நாம தான் ரொமாண்டிசைஸ் பண்ணிட்டு இருக்கோம். காமம் கேக் மாதிரின்னா அதுக்கு மேல இருக்கிற கிரீம் தான் காதல். இதை புரிஞ்சுகிட்டா இளவயதில் வர்த்த காமத்தையும் இது இயல்பான ஒண்ணுதானேன்னு லைட்டா எடுத்துக்கிட்டு பாதுகாப்பா கடந்து வந்து விடுவீர்கள்.